பாசமிகு அப்பா என்னை இந்த அளவுக்கு இந்த மேடையில் நிப்பாட்டி கொண்டிருக்கும் அருமை இயக்குனர் எல்லாமாக இருக்கும் எனது தந்தையாக இருக்கும் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். ராம் பிரகாஷ் ராயப்பா அவர்களை இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்புடன் இந்த படத்தை அழகாக இயக்கி தந்திருக்கிறார். அவருக்கு முதலில் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இது எப்படி இருந்தாலும் சரி சார், படத்துக்கு வந்து ஹீரோ தான் சார் முக்கியம். ஒரு ஹீரோ இல்லைன்னா எதுவுமே நடக்காது சார். அவங்க கரெக்டாக இருந்தால் எல்லாமே நல்லா நடக்கும். அவங்க கரெக்டாக இல்லைன்னா அவங்கள பூஜ்ய லெவலுக்கும் போயிடுவோம். எனக்கு எல்லாமே இந்த படத்துக்கு பிறகு ஒரு புலிங்கிற படத்தை எனக்கு கொடுத்து என்னை ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசர் ஆக்குனது விஜய் சார் தான். அவரால் தான் நான் இன்றைக்கி இங்கே மேடையில் நிற்கிறேன். என் குடும்பத்தில் ஒருத்தர் அவர் எனக்கு பிஆர்ஓவாக வந்தார் அப்படின்றத விட நான் தான் பிஆர்ஓவாக கூப்பிட்டேன், என் கூட வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி நானும் சரி தொழிலில் என் மகன் விஜய் அவர்களும் சரி நாங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் பிஆர்ஓ செல்வகுமாருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அது வந்து எப்படி அவர் நன்றி மறக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே எண்ணத்தில் நான் வந்து சொல்லக்கூடிய இடம் இது சொல்கிறேன். ஃபோர் சாங்ஸ் அவர் எழுதியிருக்காரு. அண்ட் ஒரு சாங் வந்து அருண் ராஜா காமராஜ் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அண்டு சிங்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த அத்துவட்டா சாங்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ட்ராக் முதல்ல பாடி வைக்கலாம் அப்படின்றத தான் மைக்கை பிடிச்சேன். இதை நிறையா பாடல்கள் வந்து இதுக்கு முன்னாடி நான் பாடியிருக்கேன். கும்கீழே ஒன்றும் புரியல சொல்ல தெரியல மாதிரி பாடல்கள் நிறையா, இந்த மாதிரி மெல்லிசை பாடல்களும் நிறையா பாடியிருக்கேன். நிறைய ஓப்பனான ஒரு ஃபோக் சாங்ஸ்லாம் கூட நிறையா பாடியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் சிங்கிங் வந்து இது வரைக்கும் அட்டெம்ப்டே பண்ணதில்லை. ஏன்னா காரணம் இது நம்ம அந்த ஒரு ராக் ஃபீல்டில் பாடுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து தொண்டையை ரொம்ப கரகரன்னு வச்சுட்டு பாடணும் ஒவ்வொரு டேக்கும். அதுக்கு வந்து அதுக்காக வந்து பயிற்சி இருக்கிறவங்க தான் அதை வந்து சரியாக பாட முடியும். இப்போது மும்பையில் வந்து விஷால் டட்லானின்ற ஒரு மியூசிக் கம்போசர் இருக்கார். அவர் வந்து ஒரு ராக் சிங்கர். அவர் ஸோ அவருடைய குரலை இயல்பாக பேசும்போதே அந்த மாதிரி கரகரன் தான் வந்து இருக்கும். அப்புறம் கோவாவில் ஒருத்தர் சூரஜ் ஜெகன் ஒருத்தர் இருக்கார், அவரும் ராக் சிங்கர். அவர் பேசும்போதே இந்த குரல் அப்படி இருக்கும். பட் அந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு மைக்கை பிடிச்சி ஒரு ஆஃப்டர்நூன் பாட ஆரம்பித்தேன். அது நைட் வரைக்கும் போச்சு இந்த ரெக்கார்டிங் செஷன். ஏன்னா ஒரு ஒரு டேக் அந்த மாதிரி ஒரு டேக் ரொம்ப அக்ரெசிவாக பாடும்போது டக்குன்னு தொண்டை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன், ஹோல்ட் பண்ணுவேன், ஏதாவது கொஞ்சம் வாட்டரை குடிச்சிட்டு மறுபடியும் அடுத்த டேக்குன்னு போவேன். ஸோ அதை வந்து ஃபைனல் பண்ணிட்டு எல்லா டேக்ஸையும் லாக் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து மதியானம் 2 to evening 9:30 ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் வீட்டுக்கு போய் பார்க்குறேன், வந்து எச்சில் முழுகி வந்து துப்பும் போது பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த லெவலுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இதை பாடி பாடி இதை வந்து அவ்வளோ ட்ரை பண்ணி இதை ஏன்னா இந்த ஒரு டோன் அச்சீவ் பண்ணும் அப்படின்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ அதனால் பண்ணி பார்க்கலான்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டில் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, இன்னும் இந்த மாதிரி வேலைலாம் உட்காந்து பண்ணாதீங்கன்னு உட்காந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அப்புறம் இதுக்கு இந்த ரெக்கார்டிங் செஷனுக்கு பிறகு ஒரு ஈஸியாக ஒரு 2 to 3 days வந்து வீட்டில் வந்து ஓப்பன் வாய்ஸில் இந்த மாதிரி பேச முடியல. வீட்டில் என்னம்மா எப்படி இருக்கியா இப்படி தான் வந்து பேசிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தான் வந்து நார்மல் டோனுக்கு வந்தது. ஸோ இது இது ஒரு ஜஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் தான். அது கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்டு ஆடியன்ஸோடைய ரெஸ்பான்ஸ்க்கு. ஜஸ்ட் ரியலி லுக்கிங் ஃபார்வர்டு இந்த ட்ராக்குக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ஐ திங்க் எவ்ரி ஒன் ஹஸ் ஸ்போக்கன் அலாட் அபவுட் போக்கி ராஜா. ஆல் ஐ வாண்ட் சே ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் தி டீம் அண்ட் விஷிங் தி டீம் ஆல் தி வெரி பெஸ்ட். தமிழுக்கு நூற்று எழுத்தும் படம் பார்த்தப்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே நான் வந்து அவரோட டைரக்டரோட நம்பர் வாங்கி அவருக்கு ஃபோன் பேசினேன். இந்த மாதிரி படம் பார்த்தங்க ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் டைரெக்ஷன் ஒரு படம் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவர் கையில் வந்து ஸ்கிரிப்ட் இல்லை. ஸோ நான் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பிரதர், நான் முடிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டார். சரி நீங்கள் கதை சொல்லுங்கள் நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். கதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அதாவது இப்படி இல்லாம கூட திங்க் பண்ண முடியுமா, இப்படிலாம் கூட கதை பண்ண முடியுமான்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட் இருந்தது. ஸோ உடனே ரொம்ப பிடிச்சி போய் நான் வந்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டேன். அண்டு யார் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ இன்னொரு ஹீரோ யார் அப்படிங்கிறதான் நான் கேட்டேன்.
அப்போ இந்த மாதிரி ஜீவாவோட பேர் சொன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் எங்கள் காம்படிஷன் ஆக்சுவலாக பிகினிங்லேயே ஒரு படம் நாங்கள் பண்ண வேண்டியது, அது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து அவரோட சேர்ந்து பண்ணது வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதாவது ஒரு ஷூட்டிங் போன மாதிரியே இல்லை, ஒரு காலேஜ் பிக்னிக் போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் நிறையா விஷயங்கள் நான் வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சப்போஸ் ஒரு சீன் பண்ணுறாருன்னா அந்த சீன் மூட்லேயே பயங்கர ஜாலியாக இருப்பார். ஸோ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அண்ட் பிடி செல்வகுமார் சார் ப்ரொடியூசர், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு சிங்கிள் ட்ராக் லான்ச் பண்ணுறப்பே வந்து இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணுறாருன்னா, இதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் அண்ட் படத்தோட ரிலீஸ் அப்போல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார். ஸோ அவர் இந்த எனக்கு ரொம்ப வருஷமாக அவரை தெரியும். ஒரு பிஆராக இருக்கிற டைம்லேருந்தே வந்து எனக்கு அவரை நல்லா தெரியும். ஸோ அவரோட பேனருக்கு இந்த படம் பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.